அது ஒரு செழிப்பான பழமையான ஊர். அங்கே உள்ள கட்டடங்களில் மாடங்கள் உயரமாக திகழ்கின்றன. ஆறு கிடப்பது போல் அகலமான நீளமான தெருக்கள். அங்கே மக்கள் சுற்றி திரிகிறார்கள். எப்படி திரிகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய தோள்கள் நன்கு திரண்டு அழகோடு இருக்கின்றன. கழுத்தில் தலைமாலை அணிந்திருக்கிறார்கள். உடம்பில் தனி முறுக்கு, நல்ல வலிமை. குளிர் நேரம் என்பதால் அவர்கள் கல் அருந்துகிறார்கள். அதில் வண்டுகள் மொய்க்கின்றன. நிறைய குடித்த பிறகு அவர்களுக்கு தன்னிலை புரியவில்லை. மழை துளி மேடே விழுந்தாலும் பரவாயில்லை என்று வீதியில் நடக்கிறார்கள். இப்படி சுற்றி சுற்றி பகல் முடிந்து இரவு வந்துவிட்டது. ஆனாலும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பவில்லை. உடலில் முன்னும் பின்னும் தொங்கும் ஆடையோடு எங்கெங்கோ அலைகிறார்கள். ஆண்கள் இப்படி, பெண்கள் அந்த ஊர் பெண்கள் தங்களுடைய இறுகிய முன்னங்கையில் வெள்ளை நிற வளையல் அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மென்மையான மேனியின் தோல் மூங்கில் போல் தோன்றுகிறது. அவர்களுடைய பல் முத்து போல் மின்னுகின்றது. அவர்களுடைய செவியில் அழகான காதணிகள் தொங்குகின்றன. அவற்றுக்கு போட்டியாக அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சியாக திகழ்கின்றன. இந்த பெண்கள் ஒரு தட்டில் பிச்சி அரும்புகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். அவை மலர்ந்து மனம் வீசத் தொடங்கியவுடன் மாலை நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். உடனே அவர்கள் இரும்பு விளக்கில் ஒரு சிறிய திரியை இட்டு ஏற்றுகிறார்கள். தெய்வத்துக்கு நெல்லும் மலரும் தூவி தொழுகிறார்கள். மாலை பொழுதை கொண்டாடுகிறார்கள். அங்குள்ள வீடுகளில் வளரும் புறாக்கள் வெளியே சென்று இறை தேட இயலாமல் தவிக்கின்றன. எந்நேரமும் மழை பெய்ததால் இரவு எது பகல் எது என்றே அவற்றுக்கு புரியவில்லை. பலகை மீது ஒற்றை காலில் நிற்கின்றன. சிறிது நேரம் கழித்து கால் வலிக்கிறது. காலை மாற்றிக்கொண்டு கொல்லையின் நிறத்தை உடைய வாசனையான கல்லில் நறுமண பொருள்களை அரைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வடநாட்டிலிருந்து வந்த வெள்ளை கல்லில் சந்தனக்கட்டைகள் அரைக்கப்படாமல் இருக்கின்றன. சந்தனம் மட்டுமா? பூக்களுக்கும் இந்த மழைக்காலத்தில் மரியாதை இல்லை. பெண்கள் தங்களுடைய கூந்தலில் பூமாலைகளை சூடுவதில்லை. அதற்காக பூவே அணியாமல் இருந்தால் அழகாக இருக்காதே. சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில மலர்களை மட்டும் அவர்கள் சூடுகிறார்கள். விறகுகளை எரித்து அதில் அகில் அயிர் போன்றவற்றை போட்டு அதிலிருந்து வரும் நறுமண புகையில் கூந்தலை காய வைக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளில் அழகான விசிறிகள் உண்டு. கைவினை கலைஞர்களின் அற்புத படைப்புகள் அவை. ஆனால் மழைக்காலத்தில் அந்த விசிறிகளுக்கு என்ன தேவை? அவற்றை மடக்கி வளைத்த ஆணையில் தொங்கவிட்டிருக்கிறார்கள். அதன் மீது சிலந்திகள் வெள்ளை நூலில் வலை பின்னியுள்ளன. அவர்களது வீடுகள் மிக உயர்ந்தவை. வானையே தொடும் அளவு உயர்ந்து நிற்கும் அந்த வீடுகளில் தென்றல் காற்று நேராக வரும் விதமான படுக்கை அறைகள் உண்டு. அவை இளவேனில் காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்போது மழைக்காலம் அல்லவா? அந்த அறைகளுக்கோ அங்குள்ள பலகனிக்கோ அவர்கள் செல்லுவதில்லை. அவை நன்கு இறுக்கமாக பூட்டி கிடக்கின்றன. மழை இன்னும் சிறு தூறலாக பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே யாரும் குவிந்த வாயை கொண்ட குடத்திலிருந்து நீர் குடிக்கவில்லை. காரணம், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் தூபத்தின் அருகே சென்று உலவுகிறார்கள். அங்குதான் கொஞ்சமாவது வெப்பம் உள்ளது. மழை நேரத்தில் வெளியே செல்ல இயலாது. கொஞ்சம் பாடலாவது கேட்கலாமே, நாட்டியத்தை ரசிக்கலாமே. ஆடல் மங்கையர் வருகிறார்கள். யாழை எடுத்து பொருத்தி வாசிக்கிறார்கள். அது குளிர்ச்சியால் பிழையாக ஒலிக்கிறது. ஆகவே அந்த பெண்கள் தங்களுடைய திரண்ட மார்புகளில் அந்த யாழ் நரம்புகளை வைத்து சூடேற்றுகிறார்கள். இதனால் நரம்புகள் சரியாகி இசை ஒழுங்காகிறது. இப்படி ஊரே ஒரு விதமாக குளிர்ச்சியாக தயாராகி கொண்டிருக்கும் போது சிலர் மட்டும் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த சிலர்? காதலரை பிரிந்து வாழ்கிறவர்கள்தான். ஏற்கனவே பிரிவு துயரம், இப்பொழுது மழை, குளிர், பனிக்காற்று. அவர்கள்